உங்களுக்கு சொல்லுவார். நீங்க யோசிப்பீங்க, மனசுல வைப்பீங்க, சம்பளம் கிடைச்சோடே வாங்கி கொடுப்போம், சம்பளம் கிடைச்சோடே வாங்கி கொடுப்போம். இப்போ டெய்லி வந்தனே பேக பாக்குறது இல்லை, சரி என்று பேசாம போறது. நீங்க அதெல்லாம் பொறுத்துக்கிறீங்க, ஒரு நாள் வாங்கி கொடுக்கத்தானே போற முடியும். சம்பளம் கெட்டச்ச உடனே உடனடியா ரெண்டு நாள் மூணு நாள் லேட் ஆகி பேத்து சாமான எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு சந்தோஷம் ஹோப் என்ன விட்டத்தோடே மனைவிட்ட கொண்டு போய் காட்டணும், நம்ம உடுப்பு வாங்கிட்டோம், மனைவி சந்தோஷப்படணும், அப்படித்தான் நீங்க வருவீங்க. அந்த டைம்ல பார்த்து பிள்ளைக்கு ரெண்டு நாளா வயித்தால பேத்துட்டீங்க, பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து வயித்தால பேத்துக்கிட்டே இவன மனசுல என்ன விரும்பிக்கும், இவ்வளவு நாளும் என்ன செய்யல, இந்த உடுப்பு வாங்கி தரல, பிள்ளைக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கோலும் பண்ணல, வரட்டும் என்ற லெவல்ல தான் இருப்பா. வணக்கா கதவை திறந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வராது, என்ன கேக்குறது, ஒண்ணும் இல்ல சப்ஜன், உள்ள அப்படியே மௌத்தா போற மாதிரி கதை பாருங்க, நான் உனக்கு உடுப்பு கொண்டிருக்கிறேன், உன உடுப்பு எனக்கு தேவையில்லை. என்னடா நான் கஷ்டப்பட்டு தேடி உறுப்பு கொண்டு ஏண்ட உறுப்பு தேவையில்லைன்றார். மனசு பத்து உடுப்ப பத்தைக்கணும், அதை ஒட்டைக்கணும், இவர் தடமாறுவாரு, இவருக்கு வேற வழி இல்லை, இவருக்கு வேற என்ன செய்ய, உடுப்ப பத்தே பேண்டு பத்தைங்கன்றா, சிம்பிளா பத்தைங்க, யார மட்டும் கேட்ட நீ வாங்கிட்ட, நான் அன்றைக்கே மறந்துட்டேன், இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்கறேன்னு முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கறேன்னு முடிவு எடுத்து நீங்க எரிச்சிருவாரு, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பிள்ளைக்கு மறந்துருக்க சல்லிதாங்க, அதையா வித்து ஒரு முன்னூறு ரூபாய் வித்து நீ மூவாயிரத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, முன்னூறு ரூபாய் வித்து பிள்ளைக்கு மறந்துருக்க சல்லிதாங்க. இவருக்கு மனசுல புள்ளைய இப்ப நான் என்ன செய்வேன் தெரிய மாட்டேன், என்ன செய்யுவா ஏழு உங்களுக்கு தடமாறுவீங்க, சரி உங்களோட மனசு பதறும், இவ்வளவு நாளைக்கே உடனும் நினைப்பு. அதுல கொஞ்சம் பேர் அந்த நினைச்சு உன்னே நான் தலாக் பண்ணாம விடுவேன், இவரு போய் ஐம்பது சொல்லிப்பாங்க. மனைவி சொல்ற இது நான் டெய்லி கேட்கிற வசனம் தானே, முந்தப்படா இருக்கலாம், இதுக்கெல்லாம் நம்ம முந்தவே படாது, தக்கண்டி ரசூலுல்லாஹி சொன்ன நினைக்கணும், இது இயல்பாப்பா, இதை மாத்தவே இயலாது, அடக்கிட்டு நம்ம வெளியே போறது நம்மளுக்கு நல்லது. இதுல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் தோல்விதான், தலாக் மட்டும் செய்யலாம், ரசூலுல்லாஹி சொன்னாங்களே தலாக் செய்யலாம், உங்களுக்கு மத்தது உண்டு, நீங்க வெற்றி பெறவே மாட்டீங்க மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும். அப்ப அந்த சொன்ன உடனே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்கிறோம், புள்ளை நான் கவனிக்காமலா இருந்தேன், வைத்தால போறதுக்காக வேண்டி செலவம் கத்திர வச்சு வைத்தால போக வேண்டிய இடத்தால தானே போகுதுன்னு தாத்திரத்துல வேற மாறிக்கீரியா போகுது, இவனுக்கு வாரத்துல ஒன்னும் விளங்காது, புள்ளைக்கு எப்படி போனா எனக்கு என்ன, இப்படி ஒன்னே வாரம் ஒன்னே மாறி வார புள்ள ஒன்னே மாதிரிதான் இருக்கும், மண்ணா புள்ளா ஏசி கிசியில முடிச்சுட்டு என்ன செய்வாரு, பின்னுக்கால போவாரு, தண்ணியை குடிச்சு நடக்கிற கடிச்சிட்டு பாரு, அந்த டைம்ல ஒரு சவுண்ட் வந்துச்சு அந்த கிளாஸ் சரி, இது அது மனுஷன் அது ஆத்திரத்துக்கு ரிசார்ட், அங்கேதான் உட்டைக்கிறது. ஒரு மார்க்கம் இருந்தா கொஞ்சம் தப்பு, இல்லைன்னா ஆத்திரத்துல வந்திருந்தாண்டா பஸ்ஸும் அந்த டைம்ல மூவாயிரத்துக்கு ஏசி இருந்தாண்டா அந்த கிளாஸ் தூள் ஆயிரும். அதுக்காக சொல்ற இதுக்காக ஒன்று பேசாரு, பேசினா அதுக்கப்புறம் என்ன நீ மனுஷனாவே காண மாட்டாங்க. இவர் இப்படி தட்டமாறி அந்த பெண்ண ரொம்ப பாப்பாரு தெரியுமா, இவ என்ன அட்டிச்சா எவ்வளவு அட்டிச்சாலும் வைரம் மாறிமா பாத்தீங்களா, நீ நடப்பு டெய்லி அடிபடுற இப்படித்தான் வைக்கிறாவோடு. அது பெண்கள் சகோதரர்களே, இவர் ஒன்றுமே அதை மாத்தலா பேச